ஈஸியான மஷ்ரூம் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கார்லிக் தான் இது வந்து கார்லிக் மஷ்ரூம் இதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு க்யூ பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆனதுமே இதில் வந்துட்டு அந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவர் இதில் இற இறங்குற வரைக்குமே இதை வந்துட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கார்லிக் எடுத்துக்கோங்க பூண்டு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அந்த பச்சை எல்லாம் போய் அந்த கார்லிக்கும் பட்டரோட வாசனை வந்துடும் அது கொஞ்சம் ப்ரவுன் கலரில் ஆனதுமே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியும் கூட டயட்ல எல்லாம் இருக்கவங்க வந்துட்டு இது ரொம்பவே எடுத்துக்கலாம் வெஜிடேரியன்ஸ் வந்துட்டு இது இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுமே அந்த பட்டன் மஷ்ரூம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுறேன் இது வந்து குக்காகி வந்ததுமே ரொம்ப கம்மியாகும் இது வந்துட்டு கொஞ்சம் குக்கானது கொஞ்சம் ஹாஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு ஹாஃப் ஆகிடும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு குக்கானதுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸெலாம் ஒரு குக் பண்ண விட்டுடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய தேவையில்லை அதுலேயே தண்ணி வந்துட்டு இருக்கும் அது அதுலேயே குக் ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது இவ்வளோ தான் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸே இதுக்கு போதும் பட்டர் கார்லிக் வெங்காயம் இந்த டைம்ல குக் ஆகிடுச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்பூன் வச்சு செக் பண்ணிக்கோங்க இதில் சால்ட் பேப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தேங்க்யூ